உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போதிலும் தொடர்ந்து பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்துக்காக குரல் கொடுத்தவர் மலாலா. 2014 அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கிடைத்தது. உலகிலேயே மிகவும் இளம் வயதில் நோபல் பரிசு பெறுபவர் என்ற பெருமைக்கும் மலாலா சொந்தக்காரரானார். பாகிஸ்தானில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக மலாலா நேற்று கராச்சி வந்தார். தலிபான்களால் மலாலா சுடப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் மலாலா தற்பொழுது பாகிஸ்தான் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானை சேர்ந்தவர் மலாலா யூசுப் சாய். இவர் பெண்களின் கல்விக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார். 15 வயது சிறுமியாக இருந்த போது அவரை கடந்த 2012 தலிபான் தீவிரவாதிகள் சுட்டனர். கழுத்தில் குண்டு பாய்ந்த நிலையில் லண்டனில் உயர் சிகிச்சைக்காக சென்ற மலாலா உயிர் தப்பியது நினைவு கூறத்தக்கது.